வணக்கம். வாராகி தாயே போற்றி போற்றி. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு பூஜையை பற்றி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். எப்படி சொல்ல போகிறேன்னா, எங்கள் அம்பாளுக்கு பாருங்கள், முதல்ல வந்து மஞ்சள் மஞ்சள் ஜவ்வாது கலந்து அபிஷேகம் பண்ணுவேன். அடுத்தது பாருங்கள், குங்குமம் குங்குமம் கலந்து அபிஷேகம் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து எலுமிச்சை சாறு. கண்டிப்பாக எலுமிச்சை சாறு வந்து அவங்கள குளுமப்படுத்துறதுக்காக வேண்டிய எல்லாம் இளநீர் இந்த அபிஷேகம் பண்ணணும். அடுத்ததாக வந்து தயிர் அபிஷேகம் பண்ணுவேன். அடுத்தது வந்து பால் அபிஷேகம் பண்ணுவேன். சரியா? அடுத்தது வந்து பால் அபிஷேகம் பண்ணும்போது அஞ்சு அபிஷேகம் ஆகிடும். அஞ்சு அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வந்து அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து செவ்வாவள்ளி அவங்களுக்கு தேய்பிர பஞ்சமினா நான் வந்து பதினோரு அபிஷேகம் பண்ணுவேன். குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம், இப்படி ஒன்று ஒன்றா நம்ம இஷ்டம். நம்ம அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு நான் அவங்களுடைய அலங்காரம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் பூஜை இதில் வந்து எங்கன்னா கருப்பு குங்குலியம், நயம் சாம்பிராணி, வெள்ளை குங்குலியம் எல்லாம் போட்டு தான் நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். இடித்து ஒரு டப்பாவில் பேக் பண்ணி வச்சுட்டு தான் அந்த சாம்பிராணியை தான் நான் போடுவேன். எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம வீட்டுக்கு வராது. தீய சக்தி வந்தால் கூட இந்த கருப்பு குங்குலியத்துக்கும் வெள்ளை குங்குலியத்துக்கும் வெளியே நிற்கும். அதனால தான் உங்களை நீங்கள் அதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க. நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே தருவாங்க. நான் எப்போவுமே வந்து எந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் நம்ம வீட்டில் பச்சை கற்பூரம் தான். பச்சை கற்பூரத்தில் வந்து அம்மாளுக்கு ஆராத்தி எடுத்துட்டோம்னா நல்லது. அவங்க வந்து ஓடோடி வருவாங்க. ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே, எதுக்காக லட்டுலேருந்து அவங்களுக்கு செய்கிற பிரசாதத்துலேருந்து எல்லாமே போடுறோம் பார்த்தீங்களா. பாருங்கள் அவ்வளோ அலங்காரம் பண்ணி அம்மா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் மஞ்சள் பானகம் குடிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே பாருங்கள் மஞ்சளில் தான் அலங்காரம். ட்ரெஸ்ஸு கூட மஞ்சளில் போட்டிருக்காங்க பாருங்கள். எனக்கு நான் வந்து அம்மாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணணும். எப்படி அலங்காரம் பண்ணணும்னா அம்மாவுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு தொண்டு செய்கிறத என்னுடைய பணியாக நான் வச்சுருக்கேன். என்னால் முடியாத பட்சத்தில் நான் வந்து என்னால் முடியாது. ஆனால் முடியுங்கிற பட்சம் போது எல்லாமே நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். அவங்களுக்கு எல்லாமே மஞ்சள் செவ்வரலே அம்மாவுக்கு ரொம்ப உகந்தது. அதையே நான் செஞ்சுருக்கேன். அவங்க எல்லாமே எனக்கும் உடனே நான் குடிச்சிடல. நான் ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அம்மாவை கட்டி பிடிச்சி உருண்டுருக்கிறேன். மன்னிப்பு, என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருக்கேன். கரெக்டாக நான் அவங்களுக்கு முத பானகம் குடித்தது எப்போ தெரியுமா? கரெக்டாக 12 மணி. 12 மணிக்கு தான் அவங்க குடித்தாங்க. இப்போ பாருங்கள், வாராகியம்மன் உண்டியல், அது எல்லாரும் கிண்டல் பண்ணுறீங்க. வாராகியம்மன் உண்டியல் தான். அவங்களும் சரி, நான் உண்டியல் காசு போட்டு எடுத்த உண்டியல். அவங்க கூட நம்ம வீட்டில் பால் குடிக்கிறாங்கங்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. சரி, கொடுத்து பார்ப்போமே, வெளியே இருக்கிறவங்க வாராகியம்மன் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு பூஜை ரூமில் வச்சு அவங்களும் கொடுத்து பார்த்தேன். அவங்களும் குடிக்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க, மோட்ரு வச்சுருக்கீங்களா, அது வச்சுருக்கீங்களா, இது வச்சுருக்கீங்க. எனக்கு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணவே நேரம் இல்லையே. நான் எங்கே இருந்தம்மா மோட்ரு செட் பண்ணுறது சொல்லுங்கள். நான் இது சொல்லி செய்யலை. நான் வந்து அம்பாள், எல்லாத்தையுமே அம்பாலாக அங்கே உள்ளே போனதும் நினச்ச உடனே அவங்களுக்கும் கொடுத்து பார்த்தேன். அவங்க பால் அருந்துறாங்க. கீழே சொட்டுதுங்கிறாங்க, மேலே சொட்டுதுங்கிறாங்க. உரியிற தன்மையே நம்மளுக்கு காட்டுறா பார்த்தீங்களா, அதுதான் தெய்வம். நான் இருக்கிறேன் உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு பால் அருந்தி எனக்கு உண்மையை சொன்னாங்க. நான் இருக்கேன் உன் தலைக்கு. நான் எப்போ தூங்கினாலுமே நான் அம்மாவை வேண்டிட்டு படுப்பேன். அதை நான் அவங்க வந்து என் கைப்பிடிச்சி நடப்பாங்க. எப்போவுமே அம்பாள்கிட்ட ரெண்டு கனி வச்சுக்கிடுங்க. பூஜை பண்ணும்போது ரெண்டு கனி வச்சுக்கிங்க. எங்கேயா வெளியில் போகணுன்னா அந்த கனியை எடுத்துகிட்டு போங்க. என்ன காரியத்துக்கு போகிறோங்கிறத அம்பாள்கிட்ட தெரியப்படுத்திட்டு போங்க. கண்டிப்பாக அம்பாள் உங்கள் வீட்டில் பால் பானகம் அருந்துவாங்க. என்ன மாதிரி நீங்கள் பூஜை செஞ்சு அம்மாக்கிட்ட என்ன தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பாக பால் பானகம் அருந்துவாங்க. நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதையே ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி செய்யுங்க. எனக்கு நீங்கள் ஒரு கமெண்டில் எங்கள் வீட்லேயும் பானகம் இருந்ததுன்னு சொன்னால் சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். என்ன மாதிரி நீங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறது தான் அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பதிவிடுறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த வருகிற தேய்பிர பஞ்சமியில் கண்டிப்பாக அம்பாள் பால் அருந்துவாங்க. இது நான் உண்மையாக சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் வீடியோவை மதித்து பார்க்குறதுக்கு மிக்க நன்றி 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 நன்றி.